இன்னைக்கு தமிழ் புத்தாண்டு. எங்கள் ஊரில் தமிழ் புத்தாண்டுனாலே அன்னைக்கு மட்டும் கம்பல்சரி எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் சமைப்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சம்பிரதாயமாக, ஒரு பாரம்பரியமாக, ஒரு தத்துவமாக அதை வைப்பாங்க. எதுக்குன்னாக்க வாழ்க்கைங்கிறது எல்லாம் கலந்துருக்கும். அதனால் இந்த டிஷ்ஷை சமைச்சு எல்லா சுவையும் அறுசுவையும் அதில் வச்சு அதை வச்சு ப்ரே பண்ணுவாங்க, அதை எல்லாருக்கும் கொடுப்பாங்க. அதுதான் அதனுடைய இது. அது மாதிரி பார்த்தீங்கன்னா அது என்ன டிஷ் அப்படின்னு பார்த்தா மாங்காய் பச்சடி. இந்த மாங்காய் பச்சடி அப்படிங்கிறது தான் இதை வந்து என்ன செய்வாங்கன்னாக்க இதை தான் சமைக்கிறது விசேஷம். அதுவும் என்றைக்குன்னா தமிழ் வருஷப்பிறப்பு அன்னைக்கு. இந்த மாங்காய் பச்சடியில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க மாங்காயில் பொதுவாகவே புளிப்பு இருக்கும், ஸோ துவர்ப்பு இருக்கும். ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்க இதில் புளிப்பு, துவர்ப்பு, இனிப்பு, கசப்பு, உப்பு, காரம் எல்லாம் கலந்துருக்கும். ஸோ இதில் புளிப்பும் துவர்ப்பும் இருக்கிறதுனால இது கூட இனிப்புக்கு வெல்லம் சேர்த்துணும், வெல்லம் சேர்த்துட்டு உப்புக்கு உப்பு சேர்த்துறோம், காரத்துக்கு மிளகாய் சேர்த்துறோம். அப்புறம் கசப்பு, கசப்புக்கு பார்த்தீங்கன்னாக்க அன்னைக்கு மொட்டை எல்லாரும் சேர்க்கறது இந்த வேப்பம்பூ, வேப்பம்பூவும் சேர்த்துருவாங்க. ஸோ இதை இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். நம்ம செய்ய போகிற டிஷ் மாங்காய் பச்சடி. இப்போ மாங்காய் பச்சடி செய்கிறதுக்கு தேவை ஃபஸ்ட்டு மாங்காய், அப்புறம் வெல்லம், கடுகு, வேப்பம்பூ, வேப்பம்பூ, சின்ன வெங்காயம், வரமிளகாய். இப்போ ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது மாங்காயை கட் பண்ணணும். சட்டி காஞ்சிச்சு, ஃபஸ்ட்டு எண்ணெய் விடணும். எங்கள் ஊரில் வருஷப்பிறப்பு அன்னைக்கு எப்படி மாங்காய் பச்சடி பண்ணுறாங்களோ அதே மாதிரி நெல்லிக்காய், முழு நெல்லிக்காய் துவையலும் பண்ணுவாங்க. ஏன்னா அதுலேயும் பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கும், துவரப்பு இருக்கும், இனிப்பு இருக்கும், காரத்துக்கு நம்ம சேர்த்துடுறோம். அது மாதிரி எல்லாமே கலந்த ஒரு விஷயம், கசப்பு மட்டும் அதில் இருக்காது. இதில் தான் நம்ம அது பொதுவாக இந்த வேப்பம்பூ போட்டுக்கிறோம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு, கடுகு மட்டும்தான், உளுந்தம் பருப்பு கிடையாது, கடுகு மட்டும்தான். அதே மாதிரி கறிவேப்பிலையும் கிடையாது. இது வந்து கடுகு போடுறோம். அடுத்து சின்ன வெங்காயம், அதே தான் பொன்னிறமாக வறுக்கணும். வரமிளகாய நம்ம வந்து இந்த கல்லி புளிச்சாறு, அப்புறம் அந்த புளிமிளகாய் தண்ணிலாம் பிச்சு போட்டோம். ஏன்னா அது வந்து இது காரம் வேணும் அப்படின்றதுனால. இதில் வந்து காரமும் வேணும், பட் குழந்தையெல்லாம் சாப்பிடும்போது அந்த மிளகாய் தூள் வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது விதை. அதனால் வந்து சிசரை வச்சு லேசாக ஒவ்வொரு சைடு கட் பண்ணிவிட்டு எல்லா சைடும் ஒவ்வொன்றிலையும் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டோம்னா இந்த ஜூஸ் இதில் இறங்கும். ஏன்னா இந்த வரமிளகாயை, மாங்காய் பச்சடி இருக்க வரமிளகாயை சாதம் சாப்பிட்டு சப்பி சாப்பிட்றதுல ஒரு டேஸ்ட் இருக்குது பாருங்கள், செம்மையாக இருக்கும். அது மாதிரி இதில் இருக்க காரம் வந்து மாங்காய் பச்சடி இறங்கும். ஸோ அதனால் சிசரை வச்சு லேசாக கட் பண்ணிவிட்டு போடணும். இப்போ இதில் போட்டுருவோம். வதங்கிடுச்சு. இப்போ நம்ம போட போகிறது கட் பண்ண மாங்காய். இதை வந்து நம்ம தோலை கட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்க சாஃப்டாக இருக்கும், ஃபுல்லாகவே இருக்குல்ல, நெரிச்சு நெரிச்சு இருக்கும். சில பேருக்கு தோலை கட் பண்ணுறது பிடிக்கும், சில பேருக்கு தோல் கட் பண்ணாமல் இருக்கிறது பிடிக்கும். அது மாதிரி உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அப்படி பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிட்டு மாங்காய் வேகணும். அதே தான் நம்ம கத்திரிக்காய் பச்சடியில் பண்ணுற மாதிரி தண்ணியை அப்படியே தெளித்து தேவையான அளவுக்கு வேகிற அளவுக்கு பார்த்து நமக்கு தெரியும். ஓரளவு லேசாக பாதி முங்கி இருந்தால் போதும் மாங்காய். உப்பு வந்து லைட்டாக போட்டால் போதும். எதுக்காக உப்பு லைட்டாக போட்டால் போதும்னு சொல்கிறோன்னா ஸ்வீட் சேர்க்குறோம், அதுவும் வெல்லம், அதுலேயும் உப்பு இருக்கும். ஸோ சில பேருக்கு வந்து அது உப்பு சேர்க்க, பட் டேஸ்ட்டு வந்து லேசாக உப்பு சேர்த்த பிறகு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை அப்படியே மூடி வைக்க வேண்டியதான், வேக போடணும். இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ வெல்லம் போடலாம். வெல்லம் தேவையான அளவு பண்ணிக்கலாம்.
போட்ட பிறகு இதோட டேஸ்ட் எங்கே வரும்னா நல்லா சுருள சுருள இதை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து எவ்வளோ நாளானாலும் கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். சுருளை சுருள அப்படியே பண்ணணும். இப்போ நான் பண்ணது கூட லேசாக குழஞ்சிருச்சு, நல்லா சூட்லேயே கரைஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் ஏர்லியராக எடுத்துருந்துருக்கணும். மூடியை எடுத்துட்டு வேக வச்சது இன்னும் கொஞ்சம் ஏர்லியாக முடிஞ்சது. மாங்காய் ரொம்ப இளம் மாங்காய் போல் டக்குன்னு குழஞ்சிருச்சு. பட் டேஸ்ட் மாறாது, டேஸ்ட் அப்படியே தான் இருக்கும். இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா கடுகு கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டிருக்கோம். ஏன்னா கடுகில் வந்து துவர்ப்பு இருக்குது, அதெல்லாம் நீ சேர்க்கணும் இருக்கா போட்டோம். அப்புறம் இன்னொரு விஷயம், மாங்காய் பச்சடி நீங்கள் தாங்க லைஃப்பில் ஃபஸ்ட்டு நான் பண்ணுறது. இது வந்து டிஷ் வந்து கேமரா பண்ணிக்கிட்டே என் ஒய்ஃப் ஜோதி வந்து பின்னாடி இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. அதை நான் பண்ணுறேன். அதனால தான் அது லேசாக குறைஞ்சது, கடுகு கொஞ்சம் ஜாஸ்தியானது, எல்லாமே அதனால தான். இப்போ அப்படியே இந்த பூவை வேப்பம் பூவை ஊற்றணும். ஊற்றி லேசாக விட்டுட்டோம்னா தேவையான அளவு, கிட்டத்தட்ட ஒரு அல்வா தின்ற மாதிரியே வந்துருச்சு பாருங்க. இப்போ இதை அப்படியே எடுத்து வச்சுட்டு ஓவர் முடிஞ்சிச்சு. மாங்காய் பச்சடி தமிழ் புத்தாண்டுக்கு செய்கிறது ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போ என்ன பண்ணணும்னா உடனே எடுத்து டேஸ்ட் பண்ண முடியாது. இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன செய்கிறாங்கனாக்கா இதை எடுத்து சாமி ரூமில் வச்சு மற்ற செஞ்சுருக்காங்க, சாம்பார் வடை கடை அது இதுன்னு எல்லாத்தோடையும் வச்சு சாமி கும்பிட்டு தான் அதை டேஸ்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க. அதனால் சாமி கும்பிட்ட பிறகு என் பையனை டேஸ்ட் பண்ண வைக்கிறேன், வெயிட் பண்ணுங்க. சாமி கும்பிட்டாச்சு, இப்போ இவருக்கு ஊட்டி விட போகிறோம். எப்போவுமே ஊட்டி விடணும் ஃபஸ்ட்டு மாங்காய் பச்சடி. டேஸ்ட் நல்லா பண்ணி சொல்லுங்க, நல்லா இருக்கா? இந்த மாங்காய் பச்சடி இருக்கு, இதை வந்து நல்ல சாம்பாருக்கு, புளிக்குழம்புக்கு, காரக்குழம்புக்கு, ரசத்துக்கு, தயிருக்கு, மோருக்கு, எதுக்கு வச்சு சாப்பிட்டாலும் அவ்வளோ சூப்பராக இருக்கும், செம்மையாக இருக்கும். அது இந்தாங்க அடுத்த ரெசிபியோட சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.